ஓம் சாந்தி. 3/5/2020 அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 6/1/86. இந்த முரளியில பாபா, நீங்கள் இந்த ஆண்டு கோல்டன் ஜூப்ளி ஆண்டுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. கோல்டன் ஜூப்ளி ஃபெப்ரவரியில் மட்டும் இல்லை, இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து கோல்டன் ஜூப்ளி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் கொண்டாடின போதாது, நம்முடைய மனநிலை கூட அந்த கோல்டன் ஏஜ்ட் ஸ்டேஜ் இருக்கணும், அல்லது கோல்டன் ஏஜ்ட் சேவை வந்து செய்யணும். அப்போ அந்த கோல்டன் ஏஜ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரியல் கோல்டாக இருக்கணும், உண்மையான தங்கமாக நம்ம இருந்து இந்த சேவை செய்யணும். அந்த உண்மையான தங்கத்திற்கு பாபா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, சுபாவத்திற்குள்ளே எந்த விதமான கலப்படங்கள் இருக்கக்கூடாது, பொறாமை அல்லது பிடிவாதம் பண்ணுறது, நிரூபிப்பது, இதெல்லாம் வந்து கலப்படங்கள். இந்த கலப்படங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் கோல்டன் ஏஜ்ட் ஸ்டேஜில் இருக்கவும் முடியாது, கோல்டன் ஏஜ்ட் சேவையும் செய்ய முடியாது. ஆகையால் இதற்கு வந்து தீர்வையும் கொடுக்குறார். நம்முடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதுமே ஹாஜி ஓகே பாபா, நான் மோல்ட் ஆகுவேன், அதாவது ரியல் கோல்ட் ஆகணும்னா நாம் வந்து மோல்ட் ஆகணும், வளைந்து கொடுக்கணும். மற்றவங்க மோல்ட் ஆனால் நான் மோல்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சா கூட அப்பொழுது கூட நம்ம மாறுவோம், ஆனால் ரியல் கோல்ட் ஆக முடியாதுன்னு பாபா அழகாக புரிய வைக்கிறார். ஆகையால் கலப்படங்கள் இருந்தது அப்படின்னா அது டேஞ்சரஸ். நல்லவனாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை, கெட்டவனாகவே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லவனாக இருந்துட்டு அவங்களுக்குள்ள கெட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா. அதுக்கு பாபா நல்ல ரியல் கோல்டாகி அந்த கோல்டன் ஜூப்ளி ஆண்டை நீங்கள் கொண்டாடுங்க, கோல்டன் ஜூப்ளியை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்றார். முரளியின் தலைப்பு சங்கம யுகம், சேமிப்பு செய்வதற்கான யுகம். இன்று அனைத்து குழந்தைகளின் 3 காலங்களையும் தெரிந்திருக்கும் திரிகாலதர்ஷி பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். முழு கல்பத்திலும் உயர்ந்த கணக்கை சேமிப்பதற்கான நேரம் இந்த சங்கம யுகம்தான் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. சின்னஞ்சிறிய யுகம், சின்னஞ்சிறிய வாழ்க்கை. ஆனால் இந்த யுகத்தின், இந்த வாழ்க்கையின் விசேஷம் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு செய்ய முடியும். இந்த நேரத்தின் உயர்ந்த சேமிப்பு கணக்குப்படி பூஜைக்குரிய பதவியை அடைகிறீர்கள். மேலும் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகும் பொழுதும் கூட பதவியை அடைகிறீர்கள். அதாவது பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பீங்கன்னு சொல்ல வர்றார். எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த நேரத்தின் சேமிப்பு கணக்கு. வெறும் 21 பிறவிகளுக்கு மட்டும் இல்லை, முழு கல்பத்திற்கான சேமிப்பு. இந்த நேரத்தின் உயர்ந்த கர்மத்தின், உயர்ந்த ஞானத்தின், உயர்ந்த சம்பந்தத்தின், உயர்ந்த சக்திகளின், உயர்ந்த குணங்களின் அனைத்து உயர்ந்த கணக்கும் சேமிப்பாகிறது. துவாபர யுகத்தில் இருந்து பக்தியின் கணக்கு ஆரம்பமாகிறது, ஆனால் அது அற்ப காலத்திற்கானது. அதாவது இப்போ செய்கிறோம், இப்போவே அடைகிறோம், கணக்கு முடிஞ்சிடும், சேமிப்பு ஆகாது. ஆகையால் பக்தியின் கணக்கு அல்ப காலத்திற்கானது என்று பாபா ஏன் சொல்கிறார் என்றால், இப்பொழுது சம்பாதித்தீர்கள், மேலும் அதை இப்பொழுதே சாப்பிட்டு முடித்தும் விட்டீர்கள். ஆனால் இது அழியாத சேமிப்பு கணக்கு. பல பிறவிகள் உடன் வருவதற்கான இந்த அழியாத சேமிப்பை சேமிக்கக்கூடிய நேரம் இதுதான். ஆகையால் இந்த உயர்ந்த நேரத்திற்கு புருஷோத்தம யுகம் அல்லது தர்ம யுகம் என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் புருஷோத்தம மாதம் என்று சொல்லுவாங்க, அதாவது நம்முடைய மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நிறைய தானம் தர்மம் செய்யணும்னு பக்தியில் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி செய்யாதவர்களெல்லாம் செய்ய வைப்பாங்க பக்தி மார்க்கத்தினுடைய குருமார்கள்.
ஆகையால இது தர்ம யுகம் என்றால் தானம் தர்மம் செய்யக்கூடிய யுகமாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் தாரணை செய்வதற்கான யுகமாகவும் இருக்கிறது. பரமாத்மா அவதரிக்கும் யுகம் என்று சொல்லப்படுகிறது. டைரக்ட் தந்தை மூலம் பிராப்திகளை சக்திகளை அடையக்கூடிய யுகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. இந்த யுகத்தில்தான் தந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய பார்ட் மற்றும் வரங்களை வழங்கக்கூடிய பார்ட்டை செய்கிறார். ஆகையால் இந்த யுகத்திற்கு வரதான யுகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுகத்தில் அன்பின் காரணமாக தந்தை கள்ளம் கபடமற்ற வெகுளியாக வாரி வாரி வழங்கக்கூடியவராக ஆகிவிடுகிறார். ஒன்றிற்கு பல கோடி மடங்கு சேமிப்பாகக்கூடிய விசேஷ பாக்கியம் இப்பொழுதுதான் பிராப்தியாகிறது. மற்ற யுகங்களில் எவ்வளவு செய்கிறீர்களோ அவ்வளவே அடைகிறீர்கள். ஆகையால் மற்ற யுகங்களுக்கும் இந்த யுகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது தானே. ஏனென்றால் இப்பொழுது நேரடியாக தந்தை ஆஸ்தி மற்றும் வரதானம் இரண்டு ரூபத்திலும் பிராப்தி செய்விப்பதற்காக நம்மிடையே இருக்கிறார். பக்தியில் பாவனைக்கான பலன் கிடைக்கிறது. இப்பொழுது ஆஸ்தி மற்றும் வரதானங்களின் பலன் கிடைக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு, இந்த நேரத்தின் பிராப்திகளை தெரிந்து கொண்டு, இந்த நேரத்தின் சேமிப்பு கணக்கை தெரிந்து கொண்டு, திரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறீர்களா? இந்த நேரத்தின் ஒரு வினாடி சாதாரண நேரத்தை விட எவ்வளவு பெரியது அது தெரியுமா? ஒரு வினாடியில் எவ்வளவு சேமிக்க முடியும்? ஆகையால் எவ்வளவு சேமிக்கிறீர்கள், ஒரு வினாடியில் எவ்வளவு இழக்கிறீர்கள், இந்த கணக்கை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்களா? அல்லது கொஞ்சம் சம்பாதிப்பது கொஞ்சம் இழப்பது என்று இந்த மதிப்புமிக்க நேரம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் கடந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரம்மகுமார் குமாரி ஆகிவிட்டீர்கள், ஆனால் அழியாத ஆஸ்தி மற்றும் விசேஷ வர்தானங்களின் அதிகாரி ஆனீர்களா? ஏனென்றால் இந்த நேரத்தில் அதிகாரிகள் ஆகக்கூடியவர்கள்தான் பல பிறவிகளுக்கு அதிகாரிகள் ஆகிறார்கள். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சுபாவம் அல்லது சம்ஸ்காரம் அல்லது சம்பந்தத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆத்மா ஜென்ம ஜென்மத்திற்கு அதிகாரி ஆகுவதற்கு பதிலாக பிரஜா பதவிக்கு அதிகாரி ஆகிறார். ராஜ்ய அதிகாரி ஆவதில்லை, பிரஜா பதவிக்கு அதிகாரி ஆகிறார். வந்தது என்னவோ ராஜயோகி ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு, ஆனால் அடிமைத்தனத்தின் சம்ஸ்காரத்தின் காரணமாக பாக்கியத்தை வழங்கக்கூடிய தந்தையின் குழந்தைகளாக இருந்த போதிலும் ராஜ்ய அதிகாரியாக ஆக முடிவதில்லை. ஆகையால் சுய அதிகாரியாக எந்த அளவு மாறியிருக்கிறீர்கள் என்று செக் செய்து கொள்ளுங்கள். யார் சுய அதிகாரத்தை அடைவதில்லையோ அவர்கள் உலக ராஜ்யத்தை எப்படி அடைவார்கள்? உலக ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கான உயிரோட்டமான மாடலை இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ஆவதினால் தயார் செய்கிறீர்கள். எந்த ஒரு பொருளுக்கும் முதலில் மாடல் தயார் செய்வார்கள் தானே. எனவே முதலில் இந்த மாடலை பாருங்கள், அதாவது தயார் செய்யுங்கள், சுய அதிகாரி ஆகுங்கள். சுய அதிகாரி என்றால் அனைத்து கர்மேந்திரியங்கள் என்ற பிரஜைகளுக்கு ராஜா ஆகுவது. பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறதா அல்லது ராஜாவின் ராஜ்யம் நடக்கிறதா இதை தெரிந்து கொள்ள முடியும் தானே. பிரஜைகளுடைய ராஜ்யம் இருக்கிறது என்றால் ராஜா என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் பிரஜைகளுடைய ராஜ்யத்தில் ராஜ வம்சம் முடிந்து போகிறது. ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றினாலும் சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு பலகீனங்கள் இருக்கதா செய்யும், இறுதியில்தானே சம்பூர்ணமாகணும் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. ஏனென்றால் நீண்ட காலமாக இருக்கும் ஒரு பலகீனம் உரிய நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும்.
நீண்ட கால அடிமையாகும் சம்ஸ்காரம் அதிகாரி ஆகுவதற்கு விடுவதில்லை. ஆகையால் அதிகாரி என்றால் சுய அதிகாரி, அதாவது அங்கே அதிகாரி என்றால் இங்கே சுயத்தின் மீது அதிகாரி. கடைசியில் சம்பூர்ணம் ஆகிவிடுவோம் என்ற ஏமாற்றத்தில் இருந்து விடாதீங்க. நீண்டகால சுய அதிகாரத்தின் சம்ஸ்காரம்தான் நீண்டகால உலக ராஜ்ய அதிகாரி ஆக்குகிறது. கொஞ்ச கால சுய ராஜ்ய அதிகாரி என்றால் கொஞ்ச கால ராஜ்ய அதிகாரி தான் ஆவீர்கள். யார் இப்பொழுது தந்தைக்கு சமம் ஆக வேண்டும் என்ற கட்டளைப்படி இதய சிம்ஹாசனதாரி ஆகிறீர்களோ அவர்கள்தான் ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். தந்தைக்கு சமம் ஆகுவது என்றால் தந்தையின் இதய சிம்ஹாசனதாரியாக ஆகுவது. எப்படி பிரம்மா பாபா முழுமை மற்றும் சமமாக ஆனாரோ அதேபோல் முழுமையாகவும் மற்றும் சமமாகவும் ஆகுங்கள். ராஜ்ய சிம்ஹாசனத்திற்கு அதிகாரி ஆகுங்கள். எந்த ஒரு கவனக்குறைவின் காரணமாக தன்னுடைய அதிகாரத்தின் ஆஸ்தி அல்லது வரதானத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். ஆகையால் சேமிப்பு கணக்கை சோதனை செய்து கொள்ளுங்கள். புதிய வருடம் தொடங்கிவிட்டது அல்லவா, பழைய கணக்கையும் செக் செய்து கொள்ளுங்கள். மற்றும் புதிய கணக்கில் இந்த நேரம் மற்றும் பாபாவின் வரதானங்களால் அதிகத்திலும் அதிகமாக சேமிப்பு செய்யுங்கள். வெறும் சம்பாதித்தோம் மற்றும் சாப்பிட்டோம் என்ற கணக்கை உருவாக்காதீர்கள். அதாவது அமிர்த வேளையில் யோகா செய்து சேமிக்கிறீங்க, வகுப்பில் ஸ்டடி செய்து சேமிக்கிறீங்க, பிறகு முழு நாளில் சூழ்நிலைகளுக்கு வசமாகி அல்லது மாயாவின் யுத்தத்திற்கு வசமாகி அல்லது தன்னுடைய சம்ஸ்காரத்துக்கு வசமாகி என்னென்ன சேமிப்பு செய்தீர்களோ அதை யுத்தம் செய்வதில் செலவு செய்து விடுகிறீர்கள். அப்போ ரிசல்ட் என்ன ஆனது? அதாவது பாபா எந்த அர்த்தத்தில் புரிய வைக்கிறார் என்றால், அமிர்த வேளையில் எழுந்துக்கிறீங்க, நல்லா யோகா பண்ணுறீங்க, சேமிக்கிறீங்க, கிளாஸுக்கு வர்றீங்க, ஸ்டடி பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, நல்லா சேமிக்கிறீங்க, ஆனால் நாள் முழுவதும் கவனக்குறைவாக இருக்கிறதுனால சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால அல்லது மாயாவினுடைய யுத்தம் வரும் பொழுது அல்லது தன்னுடைய பழைய சம்ஸ்காரம் வரும் பொழுது இது மாயா, இப்போ நான் கோவப்படக்கூடாது, கோவப்பட்டோன்னா காலையில் நான் அமிர்த வேளையில் யோகா பண்ணி சேமித்து அத்தனை சக்தியும் வீணாக போயிடும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அதுக்கு வசம் ஆயிடும். அப்போ சம்பாதிச்சதெல்லாம் என்ன ஆகிடுது? செலவாயிடுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் மோட்டர் போட்டு டேங்கில் தண்ணி ஏற்றி ஃபுல் பண்ணுறீங்க, ஆனால் கவனக்குறைவாக இருக்கிறதுனால அங்கங்கே குழா திறந்துருக்கு. நீங்கள் என்னவோ வந்து டேங்கை ஃபில் பண்ணீங்க, ஆனால் கவனக்குறைவாக இருக்கிற காரணத்தினால அந்த தண்ணீர், நீங்கள் சேமித்து வச்ச அந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் பயன்படாது. ஏன் அப்படின்னா லீக்கேஜ் அங்கே ஓப்பன் ஆகிருக்கு, டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால சேமித்ததெல்லாம் செலவாயிடும். கடைசியில் ரிசல்ட் என்ன? அமிர்த வேளை அப்படின்றது எவ்வளோ அந்த தூக்கத்தை ஜெயிச்சு உட்கார்ந்து யோகா பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தூக்கம் அப்படின்றது எவ்வளோ வேல்யூபிள். அப்படி இருக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுந்து சேமித்து அதே நம்ம கவனக்குறைவாக இருந்து நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா பாபா கேட்குறார் அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும். சம்பாதிச்சிங்க, செலவும் பண்ணிட்டீங்க, சேமிப்பு என்ன ஆனது? எனவே சேமிப்பு கணக்கை எப்போதும் சோதனை செய்யுங்கள், மேலும் அதை அதிகரித்து கொண்டே இருங்கள். பொதுவாக சார்ட் எழுதும் போது என்ன செய்வோம்? அமிர்த வேளையில் எழுந்தேனா, ரைட், டிக்கு போடுங்க. கிளாஸ் கேட்டேனா, சரி ரைட், டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சிட்டே போகிறோம். ஆனால் பாபா சொல்லர் இப்படி சார்ட் எழுதக்கூடாது, இப்படி பார்த்துக்கக்கூடாது. அமிர்த வேளையில் எழுந்தேன், யோகா செய்தேன், யோகா செய்தீங்க, ஆனால் அந்த சக்திசாலி நேரத்தின்படி உங்களுடைய யோகாவும் சக்திசாலியானதாக இருந்ததா? உதாரணத்துக்கு அமிர்த வேளை எடுத்துக்கோங்க, சக்திசாலியான நேரம். அப்போ அமிர்த வேளை எழுந்த யோகா பண்ணேன் டிக் அடித்தா போதாது, அந்த சக்திசாலி நேரத்துக்கேற்ப என்னுடைய நிலையும் சக்திசாலியானதாக இருந்ததா?
என்று சார்ட்டில் செக் செய்துக்கோங்க. மற்றபடி நேரம் நல்ல போனது, நல்ல ஆனந்தமாக இருந்தது என்று சொன்னால் பாபா சொல்கிறார், ஓகே, நிகழ்காலத்தினுடைய நேரத்தை நல்லா பயன்படுத்திட்டீங்க, வேஸ்ட் ஆக்கலை, ஆனந்தமான நிலையில் இருந்தீங்க, நேரத்தை நல்ல விதத்தில் பாஸ் பண்ணீங்க, ஓகே. ஆனால் நிகழ்காலத்தின் கூடவே சேமிப்பும் ஆனதா? அவ்வளவு சக்திசாலி நிலையை அனுபவம் செய்தீங்களா? அதாவது யோகா செய்கிறோம், அந்த யோகா எப்படி இருந்தது? சக்திசாலி யோகா இருந்ததா? அது பாபா இப்படி கேட்குறார். நடந்துட்டுருக்குறீங்க, அது மட்டும் செக் செய்து கொண்டால் போதாது. உதாரணத்திற்கு யாரையாவது கேட்டால், முயற்சியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்குறோம் அப்படின் தான் சொல்லுவாங்க. நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க, ஓகே, ஆனால் எந்த ஸ்பீடில் நடந்துட்டுருக்கீங்க, அந்த நடையினுடைய வேகத்தை செக் செய்துக்கோங்க என்றார் பாபா. எறும்பு வேகத்தில் நடந்துட்டுருக்கிறேன்னா அல்லது ராக்கெட் வேகத்தில் நடந்துட்டுருக்கிறேன்னா? இந்த ஆண்டு அனைத்து விஷயங்களிலும் சக்திசாலியாக ஆகக்கூடிய அந்த ஸ்பீடை மற்றும் பர்சன்டேஜை செக் செய்து கொள்ளுங்கள். சேமிப்பு செய்தீர்கள், ஆனால் எந்த அளவு சேமிப்பு செய்தீர்கள்? புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? கோல்டன் ஜூப்ளியை நோக்கி போயிட்டுருக்கீங்க. இந்த முழு ஆண்டும் கோல்டன் ஜூப்ளி ஆண்டாக தானே கொண்டாட போகிறீங்க. அதாவது என்ன சேவை ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாலும் கேனோபி தீம் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆகையால் செக் செய்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் கோல்டன் ஏஜ்டு அதாவது சத்தோப்பிரதான நிலை இருக்கிறதா என்று, அல்லது சத்தோ அதாவது சில்வர் ஏஜ்டு ஸ்டேஜ் இருக்கிறதா? முயற்சி கூட சத்தோப்பிரதான கோல்டன் ஏஜ்டு முயற்சியாக இருக்கணும், சேவையும் கோல்டன் ஏஜ்டு சேவையாக இருக்கணும். கொஞ்சம் கூட பழைய சம்ஸ்காரத்தின் கலப்படம் இருக்கக்கூடாது. எப்படி இன்றைய நாட்களில் வெள்ளியின் மீது தங்க முலாம் பூசிவிடுகிறார்கள். வெளியிலிருந்து பார்த்தால் தங்கமாக தெரியும், ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது? கலப்படம் என்று சொல்வீங்க தானே. அதே போல சேவையிலும் அபிமானம் மற்றும் அவமானத்தின் கலப்படம் இருக்கக்கூடாது. இதற்கு தான் கோல்டன் ஏஜ்டு சேவை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொற்கால நிலையிலிருந்து செய்யக்கூடிய சேவை. சுபாவத்திலும் கூட பொறாமை, நிரூபிப்பது மற்றும் பிடிவாதம் பிடிப்பது போன்ற உணர்வுகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் கலப்படம். இந்த கலப்படங்களையெல்லாம் நீக்கிவிட்டு கோல்டன் ஏஜ்டு சுபாவம் உடையவர்களாக ஆகுங்கள். சம்ஸ்காரத்தில் எப்போதும் சரி செய்கிறேன், சரி பாபா, ஓகே என்று கூறும் பழக்கம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட சேவையோ அதற்கேற்றாற்போல் தன்னை மோல்டு செய்து கொள்ள வேண்டும், அதாவது வளைத்து கொள்ள வேண்டும். மோல்டானால் உண்மையான தங்கம் ஆக முடியும். ஆகையால் பாபா கூறுகிறார், உண்மையான தங்கம் ஆக வேண்டும். அதுலேயும் நான் மோல்ட் ஆகணும் என்ற எண்ணம் இருக்கணும். மற்றவர்கள் செய்தால் நானும் செய்வேன் என்பது கூட பிடிவாதம் ஆகிவிடுகிறது. அதாவது மற்றவங்க மோல்ட் ஆனதுனாலே நானும் மோல்ட் ஆயிட்டேன், ஆனாலும் ரியல் கோல்ட் ஆக முடியாது. நான் முதல்ல வளைந்து கொடுக்கும் போது தான், மோல்ட் ஆகும் போது தான் ரியல் கோல்ட் ஆக முடியும். ஆகையால் இந்த கலப்படங்களையெல்லாம் முடித்துவிட்டு கோல்டன் ஏஜ்டு நிலையுடையவர்கள் ஆகுங்கள். சம்பந்தத்தில் வரும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவின் மீது சுப பாவனை, நன்மைக்கான பாவனை இருக்கணும். அன்பின் பாவனை, ஒத்துழைக்கும் பாவனை இருக்கணும். அவர்களுடைய பாவ சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய பாவம் எப்பொழுதுமே உயர்ந்ததாக இருக்கணும். ஆகையால் இந்த அனைத்து விஷயங்களிலும் தன்னை மாற்றிக்கொண்டு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுங்கள். கலப்படத்தை எரிப்பது என்றால் பொன்விழா கொண்டாடுவது. வருடத்தின் தொடக்கத்தை பொற்கால நிலையில் இருந்து செய்யுங்கள். சகஜம்தானே, கேட்கும் போது அனைவரும் செய்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது
இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்க. பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் சுயராஜ்ய அதிகாரி தன்மையின் அதிகாரத்தை காட்டணும். யுத்தம் வரும் பொழுது, அதாவது அந்த யுத்த நேரத்தில்தான் வெற்றியாளர் ஆக வேண்டியதாக இருக்கும். பரீட்சை நேரம்தான் நம்பர் ஒன் ஆகுவதற்கான நேரம். ஆகையால் பிரச்சனை ஸ்வரூபமானவர்கள் ஆகாதீர்கள், சமாதான ஸ்வரூபர் ஆகங்கள். இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிஞ்சதா? அடுத்தது பாபா கேட்குறார், என்ன புதுமை செய்ய போகிறீங்க இந்த கோல்டன் ஜூப்ளியில்? ப்ரோக்ராமில் என்ன புதுமையை கொண்டு வர போகிறீங்க? இந்த கோல்டன் ஜூப்ளியில் கோல்டன் தாட்ஸ் என்ற டாபிக் வந்து வச்சுருக்கீங்க இல்லையா? அதில் என்ன பேச போகிறீங்க? பொன்னான எண்ணங்கள், பொன்னான விசாரங்கள், பொன்னானவர்களாக ஆக்கிவிட வேண்டும், பொன் உலகத்தை கொண்டு வர வேண்டும். நல்லது. அனைத்து ஆஸ்தி மற்றும் வர்தானத்தின் டபுள் அதிகாரி பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தன்னை பொற்கால நிலையில் நிலைத்திருக்க செய்யும் உண்மையான தங்கமான குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சுய பரிவர்த்தனை செய்யும் ஈடுபாட்டின் மூலம் உலக மாற்றத்தை செய்வதில் முன்னேறி செல்லும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம் நற்சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவம் மூலம் பிரம்மா தந்தைக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகங்கள். பிரம்மா தந்தைக்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆகுவதற்காக பொறாமை, வெறுப்பு மற்றும் கிரிட்டிசைஸ் செய்வது, விமர்சிப்பது அல்லது குறை கூறுவது என்ற இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் விடுபட்டவராகி அனைவருக்காகவும் நற்சிந்தனையாளர் ஆகங்கள். மேலும் நற்சிந்தனை நிலையின் அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் அக்னி இருக்குமோ அவர் தானும் எரிவார், மற்றவர்களையும் தொந்தரவு செய்வார். வெறுப்புணர்வு உள்ளவர் அவரும் கீழே விழுவார், மற்றவர்களையும் விழ வைப்பார். மேலும் நகைச்சுவைக்காக கூட விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது குறை சொல்லக்கூடியவர்கள் ஆத்மாவை தைரியம் இல்லாதவராக்கி துக்கம் கொடுப்பார்கள். ஆகையால் இந்த மூன்று விஷயங்களில் இருந்தும் விடுபட்டவராகி நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவம் மூலமாக வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகங்கள். ஸ்லோகன்: மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் மீது முழுமையாக ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகங்கள். இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் சுகதேவன். சுகம் ஆத்மாவுடைய ஒரிஜினல் நேச்சர், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். அதனால்தான் எனக்கு சுகம் பிடிக்குது. ஒரு சில வினாடிகள் துக்கம் வந்தாலோ அது எனக்கு பிடிக்கிறதில்லை. காரணம், என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் சுகம். அதனால்தான் பாபா சுகதேவனாகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள் என்று சொல்கிறார். இன்று நாள் முழுவதும் நான் சுகதேவனாக இருக்கணும். மனிதர்கள் அந்த இந்திரியங்களுடைய ஆதாரத்தில் சுகத்தை அடைகிறாங்க. மனிதர்கள் மூலமாக, பொருட்கள் மூலமாக, வசதிகள் மூலமாக சுகம் கிடைக்கிறது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா இல்லையா? ஆகையால் நான் விரும்பிய சுகம் மனிதர்கள் மூலமாக அல்லது வசதிகள் மூலமாக கிடைக்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுகம் இமர்ஜ் ஆகும். ஆகையால் தான் சுகத்தினுடைய உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வரும். மற்றபடி அந்த பொருள்களில் சுகம் இருக்குது என்று சொல்ல முடியாது. அந்த பொருள்களில் சுகம் இருந்தது என்றால் அது அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும் தானே? ஒரே மாதிரியான சுகம் கொடுக்கணும் தானே? நான் விரும்புகிறது கிடைச்சா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுகத்தினுடைய ஃபீலிங்ஸ் வந்து எமர்ஜ் ஆகும். இந்த ஒரு ரூல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால்தான் உலகத்தில் ஒரு பொருள் ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுக்குது. இதை நம்ம உணரணும். இப்போ பிகேஸான நமக்கு எதில் சுகம் இருக்கிறது? பாபாவின் நினைவில் சுகம் இருக்கிறது. அதனால்தான் பாபா நினைத்து நினைத்து சுகத்தை அடையுங்கள் என்று சொல்கிறார். ஆகையால் இன்று நாள் முழுவதும் நினைத்து நினைத்து அந்த சுகத்தினுடைய அனுபவத்தில் நான் இருக்கணும். அதாவது
சுகக்கடல் சிவ்பாபாவின் நினைவில் மூழ்கி அழியாத சுகத்தை அனுபவம் செய்யணும். ரெண்டாவது நமக்கு சுகம் எதில் கிடைக்கிறது? முரளியில். முரளி கேட்கும் பொழுது அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்கிடணும், கோப கோபிகர்களாக மாறிடணும். பிறகு நாள் முழுவதும் சுகதேவனாகி சுகத்தை கொடுக்கணும், சுகத்தை வாங்கணும். என்னுடைய சுக ஸ்வரூபத்தினுடைய அந்த உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ் என்னை சுற்றி ஒரு சுகத்தின் ஆறாவாக மாறிடும். அப்போ நான் வரும்போது போகும்போது எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும். மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, தர்மர் வந்து ஒரு பொய் சொன்னதுனால நரகத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது, அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் நரகத்துக்கு போவார், 5 மினிட்ஸ் தான் நரகத்துக்கு போவார். ஆனால் அவர் போய் வெளியில் வரும் பொழுது அங்கே நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அவ்வளோ சுகத்தினுடைய அந்த அனுபவம் செய்தாங்களாம். அதுபோல் அவர் அங்கே யாருக்கும் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவர் நடந்து போகும் போதே அந்த ஆரா வந்து எல்லாருக்கும் அந்த சுகத்தினுடைய அனுபவம் கொடுத்தது. அதுபோல் சுகதேவனாக நான் இருந்து எனக்குள்ளே இந்த எல்லா விஷயங்கள் இருந்ததுன்னா நானும் நாள் முழுவதும் அந்த சுகத்தினுடைய ஆரா க்ரியேட் பண்ணி அந்த ஆரா மூலமாக எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டே இருக்கலாம், சுகதேவனாக இருக்கலாம். ஓம் சாந்தி. I'm gonna make it.